நவாசுதீனோட திரைப்பயணம் அசாத்தியமானதுனே சொல்லலாம். ஏன்னா வாரிசுகளாலையும் சிபாரிசுகளாலையும் ஆளப்படும் பாலிவுட்ல தன்னோட திறமையால மட்டுமே ஒரு தவிர்க்க முடியாத நாயகனா முன்வந்திருக்காரு நவாசுதீன் சித்திக். அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலிவுட் சித்தரிப்பதை போல வட இந்தியர்கள் எல்லாமே சிக்ஸ் பேக் கான்களைப் போலவும் கபூர்களைப் போலவும் அராபிய முகவெட்டோடும் பளிச்சிடும் நிறத்தோடும் இருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே அதே மாதிரி கம்பீர உடலமைப்போ பளபளப்போ வாய்ப்பதும் இல்லை. ஒடிசாவை தாண்டிட்டாலே இந்த மாற்றத்தை கவனிக்கலாம். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் அப்படின்னு வட இந்தியர்களோட உருவம் ரொம்பவுமே எளிமையானது. அப்படி ஒரு ஏழை இந்தியனின் முகச்சாயலை கொண்டவர் தான் நவாசுதீன் சித்திக். அதனாலேயே அவர் ஏற்கிற எளிய கதாபாத்திரங்கள் அசல் மனிதர்களை அச்சா பிரதிபலிக்குது. அவரால் எப்படிப்பட்ட வட இந்தியனையும் கண்முன் நிறுத்திவிடவும் இயல்கிறது. பேட்ட திரைப்படத்தில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்க அந்த சிங்கார் சிங்க நம்ம ரயில் நிலையங்களில் நிறையாவே பார்க்க முடியும். நவாசுதீனோட திரைப்பயணம் அசாத்தியமானது. வாரிசுகளாலையும் சிபாரிசுகளாலையும் ஆளப்படும் பாலிவுட்டில் தன்னோட திறமையால் மட்டுமே முன்னேறி தவிர்க்க முடியாத நாயகனாக எழுந்து வந்தவர் நவாசுதீன். நவாசுதீனை உருவாக்கிய ஆரம்ப 12 ஆண்டுகள் ரொம்பவுமே முக்கியமானவை. உத்தரப்பிரதேசத்தின் ரொம்பவுமே சிறிய நகரமான புதானாவில் பிறந்து வளர்ந்தவர் நவாசுதீன். 8 பிள்ளைகள் கொண்ட பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். வேதியியல் பட்டப்படிப்பை முடித்தவர். சில காலம் கெமிஸ்டாகவும் வேலை பார்த்திருக்கிறார். அந்த சமயத்தில்தான் டெல்லிக்கு வேலைக்காக வருகிறார். அங்கே நாடகங்களில் ஆர்வம் ஏற்பட்டு தேசிய நாடகப்பள்ளியில் இணைந்து நடிப்பை கற்றுக்கொள்கிறார். சினிமா ஆர்வத்தில் மும்பைக்கே குடிபெயர்ந்தவர் சில டிவி சீரியல்களில் நடிக்கத் தொடங்கினார். 1999 சர்ப்ரோஸ் படத்தில் ஒரு காட்சியில் தோன்றி பாலிவுட்டில் தன் பயணத்தை தொடங்கினார். அதற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு எத்தனையோ படங்கள், எத்தனையோ சின்ன சின்ன பாத்திரங்கள். 1000 பேரில் ஒருவனாக, கூட்டத்தில் தலை காட்டுபவனாக, நாயகனின் நண்பனின் நண்பனாக எண்ணற்ற படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி தலை காட்டிய படங்களில் சில பி கிரேட் படங்களும் கூட உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நவாசுதீன். செயல் எத்தனை சிறியதாகவும் இருக்கட்டும், அதை முழு ஈடுபாடுடன் செய்யும்போது அதை நேசிக்கத் தொடங்கிவிடுகிறோம். அதன் அசாத்தியமான நுணுக்கங்கள் கண்ணுக்கு புலப்படத் தொடங்குகின்றன. நம்முடைய சிறிய செயலும் கூட ஒரு கல்வியாக மாறும் அதிசயம் நிகழ்வது அந்த நொடியில்தான். நவாசுதீன் செய்தது அதைத்தான். தேவ் டி படத்தில் எமோஷனல் அட்டாச்சியார் பாடலில் தோன்றியிருந்தார். மிகச்சிறிய கவனம் கிடைத்தது அப்போதுதான். அதற்கு பிறகு பீப்ளி லைவின் ராகேஷ் கபூர் பாத்திரம்தான் நவாசுதீனுக்கு கிடைத்த முதல் முழுநீள திரைப்பட பாத்திரம். 12 ஆண்டுகால தத்தளிப்பையும் அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு செய்தியின் மூலம் எப்படியாவது முன்னேறிவிட துடித்து இறுதியில் செத்துப்போகும் உள்ளூர் ரிப்போர்ட்டர் இளைஞன் ராகேஷ் கபூரை கண்முன் நிறுத்தியிருப்பார். பதற்றமும் பரபரப்பும் வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்கிற பரிதவிப்பும் கொண்ட பாத்திரம். அன்றைய சூழலில் நவாசுதீனின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. முதல் முறையாக ஒரு உருப்படியான கேரக்டர், அதை சிறப்பாக செய்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பை அப்படத்தில் காணலாம். அதற்கு பிறகு கஹானியிலும் பான்சிங் தோமர் படத்திலும் கூட சிறப்பான நடிப்பையே வெளிப்படுத்தியிருந்தார் நவாசுதீன். ஆனால் அவர் நினைத்த அந்த மெய்யான வெளிச்சத்தை இயக்குனர் அனுராக் காசியப் கொண்டு வந்தார். கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் நவாசுதீனின் வாழ்க்கையே புரட்டி போட்டது. அதிக அழகெல்லாம் இல்லாத அந்த புதிய இளைஞனிடம் இருந்த ஈர்ப்பு, அவன் வெளிப்படுத்திய அசாத்திய நடிப்பாற்றல் இந்தியாவையே பிரமிக்கச் செய்தது. இந்தி படங்களை பார்த்து பார்த்து அதையெல்லாம் கிறுக்கனை போல செய்து பார்க்கிற ஃபைசல் கானாக ஆரம்பித்து துரோகங்களின் மீது பயணித்து அவன் அடைகிற வளர்ச்சியும் அவனுக்குள் அது உண்டாக்கும் மாற்றங்களையும் பழிவாங்கும் வெறியும் என ஃபைசலின் பயணத்தை நவாசுதீனை விடவும் யாரும் அத்தனை வேறுபாடுகளோடு நடித்து காட்டியிருக்க முடியாது. கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் படத்தின் வெற்றி அதுவரை இல்லாத அளவுக்கு வாய்ப்புகளை நவாசுதீனுக்கு அள்ளித்தந்தது. பல ஆண்டு காத்திருப்புக்கு கிடைக்கிற வெற்றி பதற்றமான மனநிலையை உருவாக்கிவிடும். முடிவெடுப்பதில் திண்டாடி விடுவோம். சிறந்த முடிவை எடுக்காத பலரும் ஓர் இரவு ஒண்டர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட எத்தனையோ கதைகளை கடந்திருப்போம்.
கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் வெற்றிக்கு பிறகு நவாசுதீனிடம் நிரப்பப்படாத காசோலைகள் நீட்டப்பட்டன. 250 தயாரிப்பாளர்கள் கால்ஷீட் கேட்டு காத்திருந்தனர். கோடிகளை கொட்டித்தர தயாராக இருந்தனர். ஆனால் நவாசுதீன் நிதானமாக இருந்தார். சிறிய வித்தியாசமான கதைகளை கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். எந்த கலைஞனுக்கும் பணத்தை விட படைப்பு சுதந்திரம் முக்கியமானது. அமீர்கான் நடித்த தலாஸ் படத்தில் சிறிய பாத்திரம்தான். ஆனால் அதிலும் தனித்துவம் காட்டியிருப்பார் நவாசுதீன். சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மிஸ் லவ்லியில் செக்ஸ் படம் எடுக்கிற நாயகனாக நடிக்க துணிந்தார். எல்லாமே கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் வெற்றிக்கு பிறகுதான். வாய்ப்புகளை தேடாமல் நல்ல பாத்திரங்களை தேடியே அவர் காத்திருந்தார். அதற்கு இன்னொரு உதாரணம் லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸ் படத்தில் வருகிற சாய் என்கிற அந்த கதாபாத்திரம் வித்தியாசமானது. நடிப்பதற்கும் சிரமமானது. பெற்றோர்கள் இல்லாமல் அனாதையாக வளர்ந்த ஒருவன் அடித்து பிடித்து மேலேறி ஒரு வேலைக்கு சேருகிறான். அதிக திறமைகள் அற்ற அவன் சமூகத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்கிறான். தன்னுடைய திறமையின்மை உயரதிகாரியின் மீதான போலி விசுவாசத்தால் மறைக்க முயல்கிற அவனுக்கும் படத்தின் நாயகனும் அவனுடைய உயரதிகாரி இர்ஃபானுக்கும் இடையே மலரும் அந்த நட்பு காவியத்தன்மை கொண்டது. அன்றாடம் பார்க்கிற ஆனால் அதிகமும் திரையில் பார்த்திடாத பாத்திரம் சாய்க்குடையது. அந்த பாத்திரத்தில் இர்ஃபான் கான் என்கிற நடிப்பு ராட்சசனோடு போட்டி போட்டு நடித்திருப்பார் நவாசுதீன். எண்ணற்ற விருதுகளை வென்று கொடுத்த மறக்க முடியாத பாத்திரம் அது. அந்த படத்தில் நவாசுதீன் பேசிய சில நேரங்களில் தவறான ரயில்கள்தான் நம்மை சரியான ஸ்டேஷனுக்கு கொண்டு போகும் என்கிற வசனம் மறக்க முடியாத ஒன்று. தன் மனைவியை இழந்து அந்த கோபத்தில் ஒரு மலையை உடைக்க கிளம்பிய மாஞ்சியாக கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாத சீரியல் கில்லர் ராமன் ராகவாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தாய்க்கு உதவும் டிடெக்டிவ் டிகேவாக அனைத்தையும் இழந்து சாவுக்கு காத்திருக்கும் பழைய ரவுடி லியாக்காக அப்படின்னு எத்தனையோ மறக்க முடியாத பாத்திரங்களை உருவாக்கி கொண்டே போகிறார் நவாசுதீன். ஆனால் எதுவுமே ஒன்று போல இன்னொன்று இருப்பதில்லை. அதில் உச்சமான ஒன்று மண்டோ. எழுத்தாளர் மண்டோவை யாரும் நேரில் கண்டதில்லை. அவருடைய நடை உடை பற்றி தெரியாது. ஆனால் நவாசுதீனை திரையில் பார்த்த யாருமே அது மண்டோதான் என்று நிச்சயம் ஒத்துக்கொள்வார்கள். உலகத்தரமிக்க கதைகளை எழுதிய மண்டோவின் பாத்திரத்தில் நடிக்க பணமேதும் பெற்றுக்கொள்ளவில்லை நவாசுதீன். கடந்த ஆண்டு வெளியான தாக்கரே பயோகிராஃபியிலும் பிரமாதமாக நடித்திருந்தார் நவாசுதீன் சித்திக். என்னதான் நவாசுதீனும் இர்ஃபான் கானும் நாயகர்களாக நடித்தாலும் அவர்கள் இன்னமும் பாலிவுட் ரசிகர்களால் ஒரு நாயக அந்தஸ்தை பெற முடியவில்லையே என்கிற கேள்வி ஒரு பேட்டியில் நவாசுதீனிடம் முன்வைக்கப்பட்டது. நவாசுதீன் சிரித்து கொண்டார். பாலிவுட் திரைப்படங்களில் யாருக்கு கதாநாயகி இருக்கிறாரோ அவர்தான் நாயகன். ஆனால் வாழ்க்கையில் எவன் தனக்கு முன்னால் இருக்கிற கடினமான தடைகளை தாண்டி முன்னேறுகிறானோ அவன்தானே நாயகன் என்றார். அப்படிப்பட்ட ஒரு அசல் நாயகன் நவாசுதீன். நவாசுதீன் எதிர்கொள்ளும் தடைகள் அவர் ஏற்கும் கனமான உணர்வுகளை எதிர்கொள்கிற கதாபாத்திரங்களே. அந்த தடைகளை அவரே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்கள் எல்லாம் முந்தையதை விடவும் அதிக கடினமான ஒன்றாக இருப்பதையே அவர் விரும்புகிறார்.